கொரோனா வைரஸின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது. இது சம்பந்தமாக மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களும் மாண்புமிகு தமிழக முதல்வர்களும் பல்வேறு வேண்டுதல்களை மக்களிடையே வைத்துள்ளார்கள். அதன்படி கட்டாயம் நீங்கள் வீட்டிலே இருக்கணும், கட்டாயம் கடைபிடிங்க. இந்த கொரோனா வைரஸ் தாக்கம் வந்து இந்த வைரஸ் தானாக மூவ் பண்ணாது, நம்ம தான் கொண்டு போகிறோம். ஒரு ஆள் மூலமாக தான் போகுது, தானாக வைரஸ் காற்றுல பரவாது. அந்த கொரோனா தொற்று உள்ள மனிதர் செல்லும்போது தான் அவருடைய போய் தொற்று எல்லாரோடும் பரவும். அதை முன்னிட்டு தான் இந்த செல்ஃப் குவாரண்டைன் உங்களிடம் வேண்டுகோள் தான் விடுத்து கொண்டிருந்தது. தயவுசெய்து வீட்டிலே இருங்க. இனி வீட்டு விட்டு வெளில வந்தீங்கன்னா கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். யாரெல்லாம் வீட்டுக்கு அனாவசியமாக வர்றீங்களோ அவங்களை பிடித்து ஒரு மண்டபத்தில் அடைத்து அவங்கள 14 days வாஷ் பண்ணுற அளவுக்கு நிலம் போயிடுது. ஆனால் இனி வருங்காலங்களில் நாளை முதல் வீட்டிலே இருங்க. அத்தியாவசியமான பொருளுக்கு மட்டும் நீங்கள் வாங்க. அந்த அத்தியாவசிய பொருளை வீட்டு தேடி வரும்னு சொல்லிட்டோம். அதையும் மீறி நீங்கள் வந்து வெளியில் வந்தீங்கன்னா கட்டாயம் இது வந்து ஒரு 144 மீறிய செயலாகும். அதனால் அது மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். ஏற்கனவே இன்றைக்கி நாங்கள் ஒரு 50 கைது பண்ணியிருக்கோம். அதே போல் எல்லாருமே கைது பண்ணி அவங்கள இதுவரைக்கும் கைது பண்ணி நாங்கள் அவங்கள வந்து பிணையில் விட்டோம். ஆனால் இனி வருங்காலங்களில் நாளையிலேருந்து அவங்கள பிணையில் விட போவதில்லை. அவங்களாம் தனிமை ஒரு மண்டபத்தில் வச்சு அந்த அவங்களை ஸ்க்ரீனிங் டெஸ்ட் அவங்களையும் கண்காணிக்க நேரிடும். இதை எச்சரிக்கை விடுகிறேன். தயவுசெய்து வீட்டிலே இருங்கள், வீட்டிலே இருங்கள். நன்றி, வணக்கம். சித்தா.